தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே மோசமான வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வருஷத்தில் நடந்திருக்குது. போன வருஷம்தான் நிறைய செலிபிரிட்டிஸை நம்ம இழந்தோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா, இந்த வருஷம் அதுக்கு மேலே நிறைய செலிபிரிட்டிஸை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். டெய்லியும் ஒருத்தர்னு இப்படி இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாம்பிளாகவே தெரிய வருது. இந்த நிலையில் ஒரு காமெடி நடிகர் கூட இன்னைக்கு இறந்து போயிருக்கிறாரு. அது யார் என்னங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூரி அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் எந்தளவுக்கு ஒரு ஃபேமஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இவருக்கு மிகப்பெரிய அளவு கிரேஸ் வாங்கி கொடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினிமுருகன் போன்ற படங்களில் தான். இந்த படத்தில் இவர் கூட சேர்ந்து காமெடி பண்ண ஒரு நடிகர் தான் இப்போ இல்லை. அவர் கூட சேர்ந்து காமெடி பண்ண நடிகர் பேர் பவுன்ராஜ். இவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதுக்கப்புறம் ரஜினிமுருகன் இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே சூரியோடு சேர்ந்து பயங்கரமாக காமெடி பண்ணியிருப்பார். கூடவே சீமராஜா படத்துலேயும் இவர் ஒரு சின்னதாக காமெடி அட்ராசிட்டி கொடுத்துருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தடுத்து சூரியோட படங்கள்லேயே இவர் மூணு நாள் படங்களில் நடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் டைரக்டர் பொன்ராமோட கோ டைரக்டராகவும் இருந்து நிறைய படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரோட எல்லா படங்களுக்குமே இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் அவங்களோட சேர்ந்து படத்தில் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இந்த நிலையில் தான் அவர் இன்றைக்கி திடீர்னு இறந்து போயிருக்கிறாரு. அவருக்கு கடந்த சில நாட்களாகவே உடல்நலக்குறைவு பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருந்திருக்குது. ஸோ அதனால் அவர் அடிக்கடி மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ நோய் தொற்று பிரச்சனை இருக்கிறனால மருத்துவமனைகள் அதிகப்படியாக ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் அங்கேருந்து நம்மளால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவர் அப்பப்போ ஏதாவது சிவியரான பிரச்சனை வந்ததுன்னா மட்டும் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த நிலையில் தான் இன்றைக்கி அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குது. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டார். இதை பார்த்து அவங்க குடும்பத்தினர் மிகப்பெரிய சோகத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை இயக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் கடைசி வரைக்கும் நடிகராகவே இருந்து தான் ரசிகர்களை கவரணுங்கிறது அவருக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு அவங்க குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்தது. ரஜினிமுருகன் மாதிரியான படங்களில் இவர் பண்ண அந்த காமெடி எல்லாம் பிடிச்சதுனால அடுத்தடுத்து நிறைய படங்களில் நடிக்கணும், அதுக்கப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையில் இருந்திருக்கிறாரம்மா. ஆனால் அது எதுவுமே நடக்காமல் அவர் திடீர்னு இறந்து போனது அவங்க குடும்பத்தையே சோகத்தில் ஆழ்த்தியிருக்குது. இதை டைரக்டர் பொன்ராம் அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ரொம்பவே சோகத்தோடு வெளியிட்டிருக்கிறாரு. அதில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்ன போட்டிருந்தாருன்னா, ஆர்ஐபி பவுன்ராஜ், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினிமுருகன் போன்ற படங்களில் நடித்தவரும் எனது கோ டைரக்டருமான பவுன்ராஜ் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார். அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லி அவர் அதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதை பார்த்த நிறைய பேர் அவருக்கு தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ அவரோட உடல் வீட்டில் வைக்கப்பட்டிருக்குதாமா. அவருக்கு நாளை இறுதிச் சடங்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல தான் இன்றைக்கி தொடர்ந்து சினிமா மட்டும் இல்லாமல் சீரியல்கள்லேயும் பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆமாங்க, தேன்மொழி சீரியலில் ஹீரோயினுக்கு அப்பா கேரக்டரில் நடித்தவர் தான் குட்டி ரமேஷ். இவர் ஏற்கனவே நிறைய படங்கள் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த நிலையில் தான் நேற்று அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதித்தப்போ அவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அதுவே நிறைய பேருக்கு சோகத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவரும் தன்னோட சட்டிலான நடிப்பினால் ரசிகர்களை கவர்ந்தார். அதே போல் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்குது. வேலம்மாள் சீரியலில் முக்கியமான கேரக்டர் நடித்தவங்க தான் ரம்யா. இவங்க இதுக்கு முன்னாடி சரண் மீனாட்சியில் ஆரம்பித்து நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்கிறாங்க. அப்படி நடித்தவங்க இப்போது வேலம்மாள் சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சீரியல் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு நோய் தொற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னு வந்ததுனால இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லை. வீட்டில் அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் இந்த நோய் தொற்றானது அவங்க அம்மாவை விட்டு வைக்கலை. இவங்ககிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு தவிர்ச்சு. ஸோ அதனால் அவங்க ரொம்பவே சிவியராக பாதிக்கப்பட்டு ஏற்கனவே சில உடல்நலக்குறைவுகளால் அவதிப்பட்டு இருந்தவங்க இந்த நோய் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதில் அவங்க ரொம்ப சோகமாகவே பதிவிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி அடுத்தடுத்து நிறைய செலிபிரிட்டிஸ் தொடர்ந்து இறந்து போகிறது தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சாபம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.